இப்போ வந்து ஒரு 5.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் நம்ம பார்க்கலாம். இது வந்து 4191 ஐசி போட்ட 5.1 ஆம்ப்ளிஃபையரு. வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு இது வந்து ஐசி போட்ட கெய்னர் போர்டு. இது 4-1-4-1 மோனோ. இது வந்து சப்புக்காக. இது வந்து 4-1-4-1 ஸ்டீரியோ. எப்டேட்டுக்கும் சரௌண்டுக்கும் வந்து 4-1-4-1 வந்து போர்டு வந்து 4-1-4-1 வாங்கிட்டேன். ஐசி வந்து 4-1-9-1 வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு ஐசி மட்டும் வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன். இது 4-1-4-1 ஓஎன் சீரிஸ் ஐசி. பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது வந்து சரௌண்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓஎன்சி சைஸ் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. சைன ஏசி போட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைன ஏசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேர் அப்படி எழுதியிருக்கும், ஒரு நம்பர்லாம் எழுதியிருக்கும். ஆனால் வந்து நம்ம ஓஎன் சீரீஸ்லேயோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்பர் எதுவும் எழுதாமல் இருக்கும். அடுத்து வந்து பிடி போர்டு. இது ஸ்டாக் கம்பெனி போர்டு. ஸோ இதில் வந்து எதுக்காக நான் டிரான்ஸ்டர் டைப் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎஃப், இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணும்போது நமக்கு வந்து சில்னஸ் வந்து ட்ரிபிளுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதிகமாகும். இதுவே ஐசி டைப்புங்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக வச்சோம் அப்படின்னா சில டைமில் வந்து இந்த பிடி போர்டோட ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறது. அடுத்து வந்து இது அல்ட்ரா டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு போர்டு. இது வந்து சரௌண்டு ப்ளஸ் சென்ட்ரு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போர்டு. நல்லாயிருக்கும், சரௌண்டு வந்து நல்லாயிருக்கும். இது எஸ்எம்டி ஐப்பு ஐசி வந்து போட்டது இந்த போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப் ப்ரீ போர்டு 24 வோல்ட்டு. இதுவும் அல்ட்ரா தான். பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பு போர்டு, அல்ட்ரா அந்த கம்பெனி தான். ஸோ இது வந்து நம்ம வந்து ரெண்டு போர்டு போடுறோம் சப்பு நல்லா வீட்டு வாங்கிறதுக்காக. இது ஒன்று. அடுத்து வந்து தங்கி ஒரு போர்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று. மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் தான் வந்து தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்ட்ரோல் இந்த மாதிரி பொருள்லாம் இல்லை தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த செட்டுக்கு வந்து வீடியோ போர்டு போட போகிறோம். இது வந்து வீடியோ போர்டுக்கான
ரிமோட்டு. இதான் வந்து வீடியோ போர்டு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். வீடியோ அவுட்ல பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் ஃபஸ்ட்டு, வீடியோ அவுட்டு, அடுத்து கிரவுண்டு, அடுத்து ஆடியோ லெஃப்ட் அவுட்டு, அடுத்து கிரவுண்டு, அடுத்து வந்து ஆடியோ ரைட் அவுட்டு, அடுத்து கிரவுண்டு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, சாரி 5 வோல்ட்டு, அடுத்து வந்து கிரவுண்டு. இங்கே வந்து ஆண்டனா, அதாவது வந்து ஏரியல் அவுட்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டனாவுக்கான அவுட்புட் வெளியே எடுத்து போய் கொடுத்து ஆண்ட்ராவோட லிங்க் பண்ணுவோம். ஸோ அது இது. அடுத்து பார்த்தோம்னா ஆர்சி சாக்கெட் வந்து 2 சாக்கெட். அப்புறம் 4-way ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து 4. கண்ட்ரோல் வந்து எல்கான், எல்கான் பிராண்டில் வந்து 8 கண்ட்ரோல். அடுத்து 18 சுவிட்ச் ஒன்று, அடுத்து 6-pin சுவிட்ச் வந்து, ரெண்டு சுவிட்சு, அடுத்து ஃபேன் 12 வோல்ட் டிசி, ரெண்டு ஃபேனு. அடுத்து 4007 டையோடு. அடுத்து 6 ஆம்ப்ஸ் டையோடு 5. இது வந்து 5000 F 63 வோல்ட்டில் வந்து 2 கெப்பாசிட்டர், சால்மா கெப்பாசிட்டர். அடுத்து P4 PCP. அடுத்து ஃபேன் கிரில் 2, சேஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து புஷ்ஷு 4 புஷ்ஷு, இது வந்து போட்டால் தான் ஹைட்டாக தெரியும், அதனால் வந்து இந்த புஷ்ஷு தான் வந்து வாங்கிக்கிறது நான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்சு 40, 18-pin சுவிச்சுக்கும் 6-pin சுவிச்சுக்கும் வர 40. இது வந்து ஃபீஸ் ஹோல்டர் ஏசி ஹோல்டருக்காக. இது பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டு, 1000 EF, 4 கெப்பாசிட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாபு, இது மாஸ்டர் கண்ட்ரோல் நாபு, இது நாபு பஸ்ஸு, இது வந்து மற்ற கண்ட்ரோலுக்கான நாபு பஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டர் 1K. இது வந்து 7812, 12 வோல்ட்டு ரெகுலேட்டரு. இது 2 வாங்கிட்டு வந்தேன், இது 7812.
அப்புறம் இது 7805 ஃபைவ் வோல்ட்டுக்காக. அப்புறம் இது வந்து கண்ட்ரோலுக்கான நட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒனிடா ஏசி கார்டு, ஒனிடா பிராண்ட். இது ஸ்க்ரூ பாக்கெட், ரெண்டு ஸ்க்ரூ பாக்கெட்டு, இதில் பூஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து இது வந்து ரிப்பன் ஒயர் வந்து எல்டியும் இருக்குது, ஹெச்டியும் இருக்குது. அதாவது எல்டிங்கிறது வந்து மெலிசான வரு, ஹெச்டிங்கிறது வந்து மொத்தமான வரு. ரெண்டுலேயும் ஒவ்வொரு மீட்டர் வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்து ஷீல்டு ஒயர் 1+1, அதாவது 1+1னா உள்ளே வந்து ஒரு ஒயர் வரும், 1+1னா. இது வந்து 2+1 பார்த்திங்கன்னா வந்து தெரியும், ரெண்டு ஒயர் ஒயிட் அண்ட் ரெட்டு வரும். இதில் ஒரு 4 மீட்ரு. இது வந்து 1+1, ஸோ இதில் ஒரு ஒரு மீட்ரு வாங்கிட்டேன், 2 மீட்ரு வாங்கிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஹீட்ஸிங்கு. இந்த ஹீட்ஸிங் வந்து சென்டருக்கு மட்டும், அதாவது சென்ட்ரல் லைனில் வந்து தனியாக வைக்க போகிறேன். 14 மோனோ போட்டு அதுக்கு வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது தனியாக ஒரு ஹீட்ஸிங். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லென்த் ஹீட்ஸிங். இதில் தான் வந்து 3 ஏசி வைக்கணும். பார்த்தோம்னா ஏசி, ஏற்கனவே ஒரு ஏசி எடுத்து போட்டேன். இது பார்த்தீங்கன்னா 4392, இது வந்து மோனோ பண்ணி போட்டுருவேன். இது வந்து சென்டருக்காக. இதில் ஒரு ஐசி வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ஒரு ஐசி சப்புக்காக, இந்த ஐசி வந்து சரௌண்டுக்காக போட்டுருவேன். அப்புறம் இது வந்து 4392 மோனோ கோடு. ஓகே, இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாமே பார்த்தாச்சு. முக்கியமாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது, 24/0/24 ஃபைவ் ஆம்பியர். அடுத்து பார்த்தோம்னா சேஸ். இது வந்து ஸ்லீவு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் லைனுக்காக கொண்டு போகிறதுக்காக, ஆம்பிளிஃபையர் பொருள்லேருந்து ஸ்பீக்கர் லைன் கொண்டு போய் அடிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தான் எல்லா வரையும் கொண்டு போயிடுவேன். இது பார்த்தீங்கன்னா சேஸு,